தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Huawei P60 Pro இதுதான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் No.1 கேமரா மொபைல் அப்படின்னு சொல்ற நிமிஷம் தம்பி அது கூட பாடா ஒரு வழியா நம்ம கிட்ட ஃபோனும் இருக்கு. ஃபோன் என் கையில் இருக்கும் போது இதே ஃபோன் இப்போ No.1 பொசிஷன்லேயே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு மேலே வேற ஒரு சில ஃபோன் No.1 பொசிஷனில் போயிடும். ஸோ இப்போதைக்கு dxomark அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய டெஸ்டிங்கில் இதுதான் No.1 கேமரா ஃபோன். இந்த dxomark-ஐ நம்பலாமா, இந்த ரேங்கிங்கை வச்சு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த ஐஃபோன் 14 Pro தான் நிறைய பேருக்கு பெஸ்ட் கேமரா ஃபோன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவே 8th இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி 7 பேர் இருக்காங்க. அண்ட் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா சாம்சங் கேலக்ஸி S23 Ultra ஆண்ட்ராய்ட்லயே ஆல் ரவுண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் சொல்றக்கூடிய அந்த மொபைல் இன்னும் மோசம், 15th இடத்துல இருக்கு. அண்ட் No.1 இருக்கக்கூடிய இந்த கேமரா எப்படி இருக்கு? ஸோ ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமாக இந்த போனை இம்போர்ட் பண்ணி இப்போதான் வந்து என் கையில் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்தியாவில் கஸ்டம்ஸ் கஷ்டப்படுத்துறது எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அதனால தான் அண்ட் இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச்சும் ஆகாது. லான்ச் ஆகாத ஃபோனை பற்றி எதுக்கு ப்ரோ பேசணும்னு கேட்கலாம். பட் நான் வந்து உங்களை வாங்க வைக்கிறதுக்கோ அந்த லான்ச்சுக்கு அப்புறம் ஹைப் அதுக்கெல்லாம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன, உண்மையிலே அந்த No.1 என்ன காரணம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்ஃபர்மேஷன் எப்பவும் ஷேர் பண்ணுறது போல அதை தான் சொல்ல போகிறேன். அன்பாக்சிங் தான் வேணாம், ஆனால் பாக்ஸ்க்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் இருந்தது, சார்ஜர். என்ன ப்ரோ இது இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லாதீங்க, நிறைய பேர் கொடுக்குறது இல்லைங்கோ. ஒன்றும் இல்லைல்ல, அதனால் கொடுக்குறது இல்லை, நான் அவங்கள சொல்லலை. பட் விஷயம் என்னென்னா பாக்ஸ்லேயே நமக்கு ஒரு சார்ஜர் கொடுக்குறாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நமக்கு டியோல் போட்டிருக்கு. நீங்கள் டைப்ஏ போட்டும் அதில் இருக்குது, டைப் சி போட்டும் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த கேபிளாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு சார்ஜரில் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இதே மாதிரி எல்லா பிராண்டுமே மொபைல் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி சார்ஜரை கொடுத்தா சூப்பராக இருக்கும். குடிங்க. என்னடா பேக் அதுக்குள்ளே கொஞ்சம் கசக்கி விட்ட மாதிரி இருக்குது. ஓ, டிசைனே இது தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர்டு பேர்ல் மினரல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த முத்துக்களை எல்லாம் பவுடர் பண்ணி இல்லை இருந்த பவுடர் அப்படியே மேலே தூவி விட்ருப்பாங்களோ. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுமே, அதாவது இந்த பர்டிகுலர் மொபைலில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோன்லேயுமே ஒவ்வொரு மாதிரி டிசைன் இருக்கும்னு சொல்கிறாங்க. தூவி விட்டாலும் விட்டுருப்பாங்க, ஊவாவே நம்ப முடியாது. ஆனால் பின்பக்கம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. மேட் ஃபினிஷிங் தான், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ்லாம் வந்து வரல. பட் வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் லைட்டாக இருக்குது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதில் குன்லுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஃப்ரண்ட்டில். ஆப்ரிட் சப்புன்னு அடித்து உடைக்கிறதுக்கு வேணாம், நான் கஷ்டப்பட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான வீடியோஸில் இந்த குன்லுன் கிளாஸ் வெரி ஸ்ட்ராங் அக்ரூட் இந்த வால்நட் சொல்லுவோம் இல்லையா, அதையே வச்சு அடி டப்பு டப்புன்னெல்லாம் உடைக்கிறாங்க. கிளாஸ் ஒன்றும் ஆகலன்னு தான் அவங்க காமிக்கிறாங்க. பட் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். பட் இருந்தாலும் உடைக்க தான் முடியாது, போட்டு வேணா பார்க்கலாமா? ஐயோ ஐயோ, ஆனாச்சு. ஓகே ஃபைட், அப்பாடா எஸ்கேப். ஸோ ஒரு ட்ராப் போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த குன்லுன் கிளாஸும் ஹுவாவே தான். அண்ட் இந்த சிம் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு போடுறது மட்டும் கிடையாது, உங்களால் நானோ மெமரி மூலமாக ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னடா நானோ மெமரினா, அதையுமே இந்த ஹுவாவே மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. அதோடைய ரேட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு கர்வ் ஆனது மட்டும் கிடையாது, கீழே மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கர்விஷ் கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் இல்லவே இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே கண்டிப்பாக வந்துருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே அட்டகாசமாக இருக்கு. அடுத்தது இந்த கேமரா நண்பர்களே, ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ No.1 கேமரா ஸ்மார்ட் ஃபோனா எப்படியும் எல்லாம் 200 கொடுத்துருக்காங்க. இவன் ஒரு 200, 250, 400, 500 கொடுப்பான்னு யோசிப்பான். பட் அப்படிலாம் வந்து கிடையாது. இவன் கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா. அண்ட் ரெண்டாவது கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 MP அல்ட்ராவைட் சென்சர். அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 48 MP டெலஃபோட்டோ லென்ஸ். எல்லாமே நார்மல் ஸ்பெக் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. பட் முக்கியமாக அந்த பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பச்சர் F1.4 to F4 வரைக்கும் இருக்குங்க. இது வேரியபிள் அப்பச்சர். நீங்கள் இந்த கேமரா ஆப்பில் வந்து அந்த அப்பச்சரை மாற்றும் பொழுது, ஃபிசிக்கல் அப்பச்சரை மாற்றும் போது இந்த இடத்துல அந்த அப்பச்சர் மாறுறதையும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வேரியபிள் அப்பச்சருக்கு 8 stops வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி சாஃப்ட்வேர் மூலமா வர்றது வேற, பட் ஹார்ட்வேர் மூலமா இருக்கும்பொழுது அப்பச்சர் 1.4 நல்லா பெரிய ஓப்பனிங் இருக்கும், லைட் இன்னும் அதிகமாக உள்ள வரும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல் இன்னுமே நிறையா இருக்கும். F4 எடுக்கும்போது உங்களுக்கு லைட் கம்மியாக வரும், அந்த மாதிரி டைமில் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன் லைட்டிங்கை பொறுத்து நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், பார்க்கும் போது சூப்பராக இருக்குல்ல. நார்மல் ஃபோட்டோ, போர்ட்ரேட், நைட் சாம்பிள்ஸ் அண்டு உங்களுக்கு மேக்ரோ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை. அவ்வளோதானே ஒரு ஃபோனை நமக்கு தேவையான எல்லாமே சூப்பராக இருக்குது, அப்போ இதுதானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும்.
அந்த இடத்துக்கு வரேன். ப்ரைமரி கேமராவை ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, கலர் அக்யூரசியும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மற்றபடி இமேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்த அந்த லைட்டிங் எந்த அளவுக்கு வருதுன்றதை பொறுத்து அதோடைய ப்ராசஸிங் வந்து இருக்குது. இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஓகேவாக இருக்குது. ஏன் ஓகேன்னு சொல்கிறேன்னா நிறைய இடத்துல நல்லா இருக்குது, அண்ட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் கொஞ்சம் ஸ்கின் டோன்லாம் மாறின மாதிரி இருக்குது. சரிங்களா, இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒன் நெகட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை அப்பச்சரை வச்சு மாற்றியெல்லாம் எடுக்கணும், வேரியபிள் அப்பச்சர் யூஸ் பண்ணோன்னா இதில் அப்பச்சர்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம 1.4 அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு தேவையான ஷாட்ஸ் வந்து கிடைக்குது. நல்ல டெப்த் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மூன்றாவதாக அந்த போர்ட்ரேட் சென்சர், இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஷாட்லாம் வந்து சூப்பராக வருதுங்க. அண்டு சொல்லப்போனால் இந்த கேமராலேயே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம் இதில் தான் சொல்லணும். இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா இதுதான், போர்ட்ரேட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஷாட்டாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. நார்மலாக எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ப்ராசஸ் பண்ணுறதை விட இந்த போர்ட்ரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது வரக்கூடிய ப்ராசஸிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரீனரியாக இருக்கட்டும், ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சனாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ப்ராசஸ் பண்ணி காமிக்குது. என்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும், பட் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இமேஜ் பார்த்த உடனே வால்பேப்பர் வைக்கிற மாதிரி இருக்குது, அது சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்ததாக மேக்ரோ வேறு லெவல், செம்மையாக வந்திருக்கு. பட் இதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது, 20% மிஸ்ஸில் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், 80% ஆஃப் த ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸ்அப்பாக போக முடியும், சூப்பர் மேக்ரோ வரைக்கும் போய் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், நல்லாவே வந்து வருது. பட் அது ரொம்ப பக்கத்தில் போய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுது, இன்னும் சைடில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. பட் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் கரெக்டாக ஷேக் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா செம்மையாக வருது. ஏன்னா நம்ம ஷாமி 13 Pro பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அளவுக்கு அக்யூரசி கிடையாது, அது ஒரு 95%னா இது ஒரு 90%, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் மற்றபடி நல்லா பண்ணியிருக்காங்க. லோ லைட்டில் எடுக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டியுமே வந்து நல்லா வருதுங்க. லைட் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே உங்களுடைய அந்த அப்பச்சர் 1.4 இருக்கிறதுனால, உங்களுக்கு ஓஎஸ் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லது, அது எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது நல்லா ப்ராசஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி. அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் நம்ம மற்ற ஃபோனில் எடுத்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், இதில் அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. பட் எங்கள் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா No.1 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறதுக்கான ரீசன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் தான். சூப்பராக இருக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது, கேமரா வந்து எடுக்குது, பட் கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. நிறைய டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப டல்லாக தெரியுது, ஒரு சில டைம் ரொம்ப டார்க்கராக இருக்குது, சேச்சுரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. செல்ஃபியில் இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நிறைய இடத்துல வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்து கிடைக்குது. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சனுடைய கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுது. பட் இன்னும் ஒரு சில டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இந்த கலர்ஸ் ஸ்கின் டோன் கொஞ்சமாக வந்து மிஸ் ஆகுது, டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் நல்ல லைட்டிங்கில் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அந்த இன்கன்சிஸ்டன்சி தான் அப்பப்போ நமக்கு தெரியுது. ரியர் கேமராவில் நம்ம 4K 60 எடுத்துகிட்டு இருக்கோம், ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக சொல்ல போனால் வீடியோ கேமராஸ் இதுதானே, கொஞ்சம் அப்படியே வேகமாக வாக் பண்ணிங்கன்னா இதை பார்த்து நடங்க சரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். செல்ஃபி கேமராவில் நம்மளால 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியுது, ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் மெயின் கேமரா யூஸ் பண்ணும்போது லைட்டாக சூடாகுதுங்க. வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கலர்ஸ் ஓகேவா தெரியுது, பட் உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஃபோனுடைய கேமரா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐஃபோன் 14 Pro Max கூட இதை சேர்த்து சைட் பை சைட் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து சூப்பரான கேமரா அப்படின்றது போல தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். இப்போது 2A, B அப்படின்னு சொல்லி 2 photos சைட் பை சைடு வச்சுருங்க. இதில் எது எதில் எடுத்ததுன்றதை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாவில எடுத்தது, பி வந்து ஐஃபோனில் எடுத்தது. ஸோ நீங்கள் எது கோட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கே தெரியும் எந்த கேமரா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒப்பீனியன் மாறலாம், பிரச்சனை கிடையாது. பார்க்குறவங்க கண்ணோட்டம் அவங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ஐஃபோனில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா சாச்சுரேட் பண்ணியிருக்கும், பட் டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் இது இருக்குது, சரியா? ஸோ இந்த கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, பட் நிறைய இடத்துல நல்லா இருந்தாலுமே இன்னும் ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு ஓவரால் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது No.1 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல தகுந்ததா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஆடியன்ஸ் ஓட்டிங் தான் எப்போவுமே பெஸ்ட்டு, யார் யாரோ டெஸ்ட் பண்ணி ஓட்டிங் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பண்ணிப்பாங்க. பட் நமக்கு நீங்கள் சொல்கிறது தான் இது No.1 கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வெறும் ரேங்கிங்கை மட்டும் பார்த்து எப்போவுமே அது எந்த ரேங்கிங்காக இருந்தாலுமே சரி, ஈவன் அன்டூடு பெஞ்ச் மார்க்லேருந்து கீக் எந்த பெஞ்ச் மார்க் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நம்பர்ஸ், ஒரு அப்ராக்சிமேட் ஐடியாக்காக மட்டும்தான். அதை வச்சு மட்டுமே நம்மளுடைய பையிங் டிசிஷன் எப்போவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது இன்னொரு உதாரணம்.
மற்றபடி இந்த ஃபோனை இம்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இல்லை நம்ம நண்பர்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 தான் தராங்க. ஃபோன் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸில் கூகுள் ஆப்ஸ் எதுவுமே வந்து வராது. ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாமனு யோசிச்சிங்கன்னா 5G பேன் பண்ணியிருக்காங்க, அதனால் 4G மட்டும் தான் வரும். ஏன் பேன் பண்ணாங்கன்றதுலாம் லாங் ஸ்டோரி. கடந்த 2-3 வருஷமாக போயிட்டுருக்கிற விஷயங்கள். யூஎஸில் வந்து பேன் ஆனதுனால எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை போகுது. அதற்கான காரணம் இவங்களுடைய ப்ரைவசி அண்ட் இவங்களுடைய லிங்க் வந்து சைனீஸ் மிலிட்ரி கூட இருக்கிறது. இப்போயுமே ரீசெண்டாக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரைவசி இன்னும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவே டிவைஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த ப்ரைவசியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் நிறைய விஷயத்தை பண்ணி மார்க்கெட்குள்ளே வந்தால் தான் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குன்றது நான் நினைக்கிறேன். பட் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். கேமரா போர்ட்ரேட் நல்லதாக இருக்குது.